27ங்க சார். ஒன்பதாவது மாசம் 2000 காலையில 3 நிமிஷம். சரிம்மா சரிம்மா, உங்களுக்கு என்னம்மா கேள்வி சார்? உங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆகும் என்ன ஏதுமா? போன வாரம் நம்ம வந்து முழுக்க முழுக்க கல்யாணத்தை பத்தி தான் பேசணும், நீங்க பாக்கலையா? காலையில 3:30க்கு இவர் வந்து பிறந்திருக்கிறாரு. இவரோட லக்னமும் ராசியுமே ஒண்ணுதான், லக்னம் சிம்ம ராசி. சரியா? இவர் பிறந்தது புதன்கிழமை. இவர் என்ன படிச்சிருக்காரு, இவருடைய கல்வி நிலை வந்து சற்று குறைபாடு உள்ளதா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா இவர் படித்தது உண்டான வேலையை இவர் போய் பார்க்க முடியாது. இவர் என்ன முடிச்சிருக்காரு? கல்வி நிலை வந்து குறைவுள்ள ஒரு நபராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும். மேலும் தேய்பிரையில சதுர்தசி தீதியில இவர் வந்து பிறக்கிறார் இல்லையா? சுக்ர நட்சத்திரம் 1ஆம் பாதம், அது சிம்ம ராசியில வருது இல்லையா? இப்ப இவர் வாங்கக்கூடிய யோகம், இவர் வாங்கக்கூடிய தீதி கரணம் இதன் அடிப்படையிலையும், மேலும் இவர் பிறந்திருக்கக்கூடிய கிழமை இதன் அடிப்படையிலையும் இவருக்கு 1, 4, 7, 10 என்று சொல்லக்கூடிய 4 பாவங்கள் இவருக்கு பாதிப்புக்குள்ளாகுது. அப்ப இவருடைய திருமணத்தை கண்டிப்பா தாமதப்படுத்தும் ஒண்ணு. இரண்டாவது, இவர் யாரையாவது காதல் வசப்பட்டாரா, விரும்பினாரா? அது என்ன ஆச்சு? அப்படியே ஒரு கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு. தொடருமா தொடராதா? சரிம்மா, இது இவருடைய நான் முழுமையா பாக்குறேன். இவர் அந்த காதல் வசப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அந்த காதல்ல இவருக்கு கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வந்து வந்து போய்கிட்டு இருக்கும். அதை பெரியவங்க ஏத்துக்கலன்னு சொன்னா இவரை டைரக்டா கூட்டிட்டே வந்துருவாரு. அதனால இவரை கொஞ்சம் ரெண்டாவது, இவருடைய தேதி மாசம் வருஷத்தை கொடுத்துட்டீங்க, அதே மாதிரி அந்த பொண்ணோட தேதி மாசம் வருஷமும் கொடுங்க. ரெண்டு பேத்துக்கு மேட்ச் ஆகுமாங்கிறத நம்ம முத பார்ப்போம், ஒத்து போகுமா. காதல் திருமணங்கிறது இன்னைக்கு பெரும்பாலும் வந்து நிறைய ஒத்து போக மாட்டேங்குது. அதனால பார்த்துக்கிட்டு அப்புறமே உங்களுக்கு அந்த திருமணத்துக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருந்தால் ரெண்டு பேர்த்தையும் தாராளமாக செஞ்சு வைக்கலாம். காதலுங்கிறது தப்பு கிடையாது, அதில் அவங்க ரொம்ப நாள் நல்ல முறையில் வாழ்வாங்களாங்கிறத பார்த்துக்கணும். சரியா? சரிங்கம்மா, நன்றி நன்றி.